மாறி செய்யும் போது துன்பம், அதான் உணர்வு நிலை உணர்ச்சி நிலை. அப்ப அது உணர்வு நிலை என்பதே என்ன? அமைதி வேறி. இப்ப அந்த மண்ணை அலாய் சுழலை சுருக்கி இங்க இருந்துருக்கு, சுருக்கி அங்க போய் நம்ம இருக்கும் போது உணர்வு நிலையிலேயே உணர்வு லயமாகி நின்றால் வீடு பேரு, அதுதான் வீடு பேரு. எங்கேயோ தேடி உயிரை உணர்ந்து உருக்கமாக உள்ளுணர்ந்து சொல்றார். உயிரை உணர்ந்து தான் அடங்கி, தான் என்பது என்ன? ஈகோ, தனது தான், தனது தான் அடங்கி உள்நோக்கி உண்மை உணர்ந்துட்டால் இதுவே இறை உணர்வு தான். அந்த உணர்வு வந்துடுச்சுன்னா எனக்கு பழி செயல்களே கிடையாது. நம்ம சாமி கிட்ட ஒருத்தர் போனா கேட்கலாமே உள்ளே அவசியமே இல்லை. நம்ம ஒரு அடி எடுத்து வைத்தா அவன் 100 அடி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் அந்த உருகமா அவன் கிட்ட போய் நாடு, அதை நாடு நாடாவிட்டால் ஏது வீடு. நாட்டம் என்றே இரு, சற்று வாதத்தை நம்பு. அதை நம்பி அங்க போய் இருந்துட்டோம்னா எனக்கு உணர்வு இல்லை, உணர்ச்சியே வராது. ரெண்டாவது, மூணாவது பிரார்த்தனை பாவமன்னிப்பு. தெரிந்தோ தெரியாமலும் செய்யும். நம்ம அம்மா நம்ம செஞ்ச தப்ப என்ன சொல்லுவாங்க? எப்படி செஞ்சாலும் குழந்தை தானே, அதே போல அது தாய், தாயுமானாய் தந்தையுமாய் என் குருவாய் வந்தாய் தெய்வமாய் நின்றாய். சோ அவங்க கிட்ட போயிட்டு நம்ம பாவமன்னிப்பு கேட்க வேண்டியதே இல்லை. மனதை உயர்த்தினால் மனதில் உள்ளதெல்லாம் மற்ற
எங்க போய் தேடுறோம் உனக்குதான் தெரியலாம், ஆனா நம்ம எங்க போய் தேடுறோம்? எங்கெங்கயோ போய் தேடி அலைன்னு புண்ணா வந்து போயிடும். சோ அப்ப எனக்குள்ளவே துணின்ற உணர்வு நிலைக்கு நானே வர வேண்டும். அதுக்கு என்ன செய்வோம் சொல்லுவாரு இடைக்காட்டு சித்தர்கள் ஒருத்தர் சொல்லுவாரு. எள்ளில் தைலம் போடும் சாமிச்சு சொல்லு, எள்ளுக்குள் எண்ணெய்க்குள் எனக்கும் ஏங்கின்ற சக்தி கண்ட நிலையே முக்தின்றார். அதே போல இவரும் எள்ளுக்குள் தைலம் போல் இருக்குது, எங்கும் நிறைந்திருக்கிறது உண்மையாக. துடித்து பார் உணர்ந்தார் நீயே அவன். எள்ளுக்குள் தைல இருக்கிறா போல எங்கும் நிறைந்து இருக்கிற உன்னை நான் எனக்குள்ளவே உணர்ந்து விட்டேன். என்னாச்சு அந்த நிலை வந்துடும் கட்டினத்தாரம் அப்படின்னு சொல்றாரு. என்ன முடிவில் உள்ள சூனியத்தை கண்டு நான் காணாமல், முடிவில் இருக்கிறது அதுதான் சூனியம் என்பது சுத்த வெளி, அதை காணாமல் அடியில் உள்ள சூனியத்தை நினைத்து அலைந்தேன். அப்ப என்னாச்சு அலையும் போது ஐந்து புலன்களின் மூலம் போகும் போதே என் உயிரின் ஆற்றல் ஐந்து புலன்களின் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்காம் அங்கேயே போயிட்டு அதுல இருந்து கொண்டு வரதான் வேறின்பம். அந்த வேறின்ப நிலைக்கு நம்ம போகணும்னா என்ன செய்யணும், இறை உணர்வோம். இறை உணர்வா ஆழ்ந்து 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 உள் ஒடுங்கி செய்யணும். ஒன்றி ஒன்றி ஒருவனாய் உள் ஒடுங்கி உட்புறம் நோக்கி உள் உணர்ந்து அந்த உள்ள அதுதான் என்றத உணர்ந்து தவம் ஆச்சு. அதான் மனித பிறவியின் நோக்கமே என்ற கடைசி பாடல். அப்ப அந்த மனித பிறவி நோக்கம்னா நானா அதே வந்திருக்கேன் உணரணும். அந்த உணர்ந்த நிலைக்கு தான் உள்ளுணர்வு. அந்த உள்ளுணர்வு பெற்றவன் தான் என்னது ஞானி அப்படின்ற அவன் தான் எல்லாரும் ஒரே நிலையை காண முடியும். அப்ப அந்த உணர்ச்சி நிலையிலிருந்து உணர்வு நிலைக்கு வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம உடற்பயிற்சி செய்யும் போதே உணர்ச்சி நிலையிலிருந்து வந்துடலாமா இல்லையா? பாதி அதான் சொல்லுவார் விலங்கு தன்மை போயிடும். ஐயா சொல்லுவார் அந்த பாடல் கவிதை எழுதினார், சிறைகள் என்பது வேறெங்கும் இல்லை, புரிந்து கொள் உன் பொறிகளே அவைகள். பொறிகளை தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்குது. சிறைகள் என்பது வேறெங்கும் இல்லை, புரிந்து கொள் உன் பொறிகளே அவைகள். விலங்குகள் என்பது வேற எதுவும் இல்லை, விலங்கிக்குள் உன் புலன்களே அவைகள். பொறிவர விலங்குகள் புலன்களே அவைகள். இன்பம் என்பது வேறெங்கும் இல்லை, இணைந்து கொள் உன் மனமே. துன்பம் என்பது வேறெங்கும் இல்லை, விலங்கிக்குள் உன் எண்ணமே பிறப்பிடம். எல்லாத்துக்கும் காரணம் இது எண்ணம், எச்சேரம் மூலமிடம் எண்ணத்தால் ஆகும். எண்ணத்தை உயர்த்தினா மட்டும் இன்பம், எண்ணத்தை உயர்த்திட்டே போகணும். உள்ளுவதெல்லாம் உயர்வுகள். சாமிஜி கிட்ட நம்ம உயும் வகை தேடி உள்ளம் உருகினி. நம்ம எப்படி அந்த உணர்வு வரணும்னு என்ன செய்யணும், உயும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றே உருகணும். எப்படி உடலையே அகலாக நீரியே திரியாக தன ரத்தத்தையே நெய்யாக அதில் வரும் அறிவின் ஒளியே ஒளி சுடராக உயம் வகை தேடி உள்ளம் உருகி நின்றே உயர் ஞான நீச்சையினால் உள்ளொடுங்கி அடங்கு அடக்கு ஒடுங்கு ஒடுக்குவர் உள் ஒடுங்கி ஐயுணரும் ஒன்றாகி அறிவறிந்தே. ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சி ஆயிடுச்சு. ஆசைனால்தான் எனக்கு துன்பம் வருது. செய்யும் தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். அந்த கடமை உணர்வு, அந்த கடமை உணர்வு வந்துச்சுன்னா எவன் கடவுள் கடமையை செய்யலாம்னா அவன் என்ன பண்ண முடியும், இறைவனை அடைய முடியும், இறைவனை உணர முடியும். அதான் சொல்றேன் நான் உன்னை உணர்ந்த நாள் முதலாய் குறைந்து விட்டேன். நிலை குறைந்து விட்டேன், உணர்ந்து உணர்ந்து இதை உலக மக்கள் உணர்ந்து உய தொண்டு ஏற்றேன். உணவு வந்துச்சுன்னா என்ன வரும், தொண்டு நிலைக்கும். அப்ப வந்து தொண்டு வரணும்னு என்னது உணர்வு நிலை, உணர்ச்சி நிலை இருக்கும்போது என்னால எதுவுமே
இருக்குது உண்மைதானே அது உறைந்து கிடக்குது அப்போ மனத்தை உயர்த்தினா மேன்மை அப்ப அந்த மேன்மைக்கு வரணும்னா என்னன்னா பயிற்சியில செய்யும் செய்யும் போதே என் கோச்சு மாறி மாறி உருவத்தில் உயிரும் உருவத்தில் உயிர் இருக்கா இல்லையா உருவத்தில் உயிரும் உயிருக்குள் அறிவும் ஐய பாடல் உருவத்தில் உயிரும் உயிருக்குள் அறிவும் அதை எப்படி அறிந்து உணர முடியும் தவத்தினை தொடங்கிடும் அதை தவத்தில் தான் காண முடியும் தவத்தில் உணர்ந்துட்டோம்னா அந்த உருவத்தை கழித்து உள் உணர்ந்தால் உண்மை நிலை விளங்கிவிடும் உருவத்தை கழித்து உள்ள உட்கார் குறுக உள்ள ஒடுங்கி 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 போகத்தான் அடக்கம் அவர் அருள் அடங்குறோம் போய் மனசு அடங்கி 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 உட்காரும் போதுதான் என்னது ஒளியை கேட்க முடியும் அப்போ அது என்ன ஐயுணரும் எழுதிய கண்ணும் பயனற்று மெய் உணர்வு இல்லாதது ஏன் அந்த மெய்யை உணராத அந்த ஐயுணர்வு இல்லை என்ன பிரயோஜனம் எதுனாலும் பிரயோஜனம் மற்றவங்களுக்கு எனக்கு எல்லாம் இருக்குன்றது வேஸ்ட் அந்த உள்ள உணர்ந்துட்டாங்கதான் விவேகானந்த சொன்னா எல்லாரையுமே பிரம்மமா நம்ம பார்க்க முடியும் அந்த பிரம்மமா பார்க்கணும்னா எனக்கு என்ன என்ன உள்ள ஒடுங்க வேண்டும் ஒடுங்கலன்னா என்னால பார்க்கவே முடியாது அப்ப நம்ம என்ன உணர்வு வேணும் ஸ்தூல உணர்வுலதான் இருக்கும் ஏன் பார்க்க முடியல ஸ்தூல உணர்வு ஸ்தூல உணர்வு போது உடல் உணர்வு அந்த ஸ்தூல உணர்வு போது ஐ உணர்வு தான் ஐ உணர்வின் வசம் என்ற ஆன்மாவின் பழி சுவையை மெய் உணர்வாகி மிக எளிதில் சுக்கும உணர்வு என்பது உயிர் உணர்வு அந்த உயிரை உணர்ந்துட்டோம்னா எல்லாத்துக்கும் அதே உயிர் இருக்கிறது நினைச்ச யாருக்கும் துன்பம் தராமலும் துன்பப்படுபவர்களுக்கு என்னான உதவியும் செய்வேன் அது உயிர் உணர்வு அதையும் கடந்து காரண உணர்வு இந்த காரண உணர்வு பெற்றவன் தான் மெய் உணர்வாக மெய்யை உணர்ந்தவன் இது ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சொல்லுவாங்க நம்ம மனமானது அன்னமய கோஷத்திலயும் மனமய கோஷத்துல இருக்கிறதுனாலதான் காரண உணர்வை பிடிக்க முடியல அன்னமய மனமே சாப்பிட்டதையே கேட்டதையே அப்படியே நினைச்சிட்டே இருக்குது வல்லதா சொல்றோம் உண்டன அத்தனையும் அனித்தியமே கேட்டது அனித்தியமே உண்டதெல்லாம் மலமா போயிடுச்சு சோ எல்லாமே வேஸ்ட்ன்றாரு அப்போ அது மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணது காரண உணர்வை பிடிக்க முடியாம தவிச்சுருக்கோம் அந்த காரண உணர்வை பிடிக்கணும்னா அன்னமயத்துல இருந்து பிராணமயத்துக்கு நம்ம போயிடும் பிராணமே அந்த மூச்சு உயிர் உணர்வை உணர்ந்துட்டோம்னா என்னாச்சு விஞ்ஞானமே ஆனந்தமயத்துல இருக்கும் உயிர் உணர்வு வந்துடுச்சுனாலும் ஆட்டோமேட்டிக் காரண உணர்வை நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்ற அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் உள்ள ஒடுங்கி 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 போகணும் இப்போ என்ன பண்ணணும் உணர்ச்சிகளா சலிப்படைந்து போச்சு ஏன்னா எல்லை கட்டி இருக்கிறனாலதானே எனக்கு என்னாச்சு இன்பம் துன்ப பொருள் பற்றியே இருக்கிறேன் அப்ப அந்த பொருள் பட்டுல இருந்து ஆன்மீக பட்டுக்கு வரனா உள்ள உணர வேண்டும் உள்ள உணரத்துக்கு என்ன செய்யணும் ஆழ்ந்து அடங்கி ஒடுங்கி மனமே புலன்களை மயங்காதே மனம் என்ன பண்ணுது புலன்கள மயங்குது ஐயாவோட பாட உன் வடிவமும் குணமும் மாறிவிடும் கணமும் அறிவை பிரியாதே அதை விட்டு பிரியக்கூட பிரிஞ்சுட்டாதான் உணர்ச்சி எப்பவுமே உணர்வு நிலை தவத்துல வந்தாதான் அப்படியே அழிஞ்சிருக்கோம் அப்ப அப்படி உட்கார்ந்து இருக்கோம் மனம் இங்க இருக்கா பாத்தீங்கன்னா வெளியே போயிடுச்சு நிறைய பேர் தம் பண்ற கூட தான் உட்கார்ந்து இருக்கும் ஆனா என்னாச்சு அவருக்கு சாந்தி நம்ம தான் கடையை போடுச்சு அப்புறம் வேக வேகமா மனமே புலன்களில் மயங்காது வடிவமும் குணமும் மாறிவிடும் கணமும் அறிவை பிரியாது அது பிரியாம இருக்கும் அப்பவுமே அந்த அது அன்பும் கருணையும் ஊறி வரும் அப்ப என்ன செய்யணும் அமைதி இல்லாத நேரத்திலே அறிவின் மடியில் தவம் புரிவார் அமைதியே இல்லைங்க கூங்க நீங்க வேற என்ன சொல்லிட்டு அப்பவே இந்த அமைதியோட அமைதியா ஆயிட்டோம்னு சொல்லுவோம் இந்த பேரறி சிற்றறிவானது அந்த பேரறிவோட இணைந்து நிற்கும் போது அமைதி நிறை உணர்வாய் அப்ப அந்த நிறையை உணர்ந்துட்டோம்னா எனக்கு என்னது உயர்வு நிலைக்கு நம்ம போயிடலாம் அந்த தண்டை தொட முடியாம தண்ணி தவிக்கிட்டு பாருங்க அந்த மாதிரி
அந்த உணர்வு தான் நமக்கு வேணும். வெள்ளத்தனைய மலர் நீட்டா. சோ அந்த தண்டை பிடிக்காத உணர்ச்சி நிலை எப்படி தவிக்குதோ அந்த மாதிரி உணர்வு நிலைக்கு நம்ம மேலோங்கி போகணும். மனசை தாழ விட்டுட்டோம்னா உணர்ச்சி என்ன மனமே கணமும் மறவாது ஜெகதீச மலர் மோகம் மூழ்கி வாழாகாதே மாய வாழ்வு சதம். இந்த வாழ்க்கை சதம நமக்கு என்ன செய்திருக்கோம், இந்த வாழ்க்கை தான் நினைச்சிரோம் நினைச்சிட்டு உணர்ச்சி நிலையில இருந்து நம்ம என்ன செய்யறோம், நம்ம வாழ்க்கைய கிழித்துக்கிட்டே இருக்கும். அந்த வாழ்க்கையில இருந்து நம்ம உணர்ச்சி நிலையில இருந்து உணர்வு நிலைக்கு போவதுதான் தவம், அதுதான் உயர்வு. அதுவே உணர்வும் உயர்வும் ஆகும். எந்த அளவுக்கு நம்ம மனச உயர்த்தி கொள்ள வேண்டும், அதுக்கு என்ன செய்யணும், ஆழ்ந்து ஆழ்ந்து தவம், ஒன்றி ஒன்றி ஒருவனாய் ஒன்றி புள்ளியாய் ஒடுங்கி இரு. சாமி ஒன்றி புள்ளியாய் ஒன்றி புள்ளியாய் ஒடுங்கி இரு. அன்றே விரிந்திட ஆராய்ச்சி ஆராய்ச்சியில இருக்கணும் எப்பவுமே மனம். அப்பவும் பாத்தீங்கன்னா ஐயா சொல்லுவோம், தவத்தில் ஆழ்ந்து அமர்ந்தா என்ன செய்தே தாக்கி விட்டு ஓடுறேன், ஆராய்ச்சியில் அமர்ந்தா தூக்கம் கொண்டு வாட்டுகிறாய். தூக்கத்தை கொடுத்துருக்க ஆராய்ச்சியில இருக்கும்போது ஏன் தூக்கம் வருது எனக்கு. மனமானது உணர்ச்சி நிலையில் இருக்கும் போதே ஐந்து புலன்கள் வழியா ஆற்றல் ஜீவகாந்த ஆற்றல் வெளியேறிட்டே இருக்கும் போது எனக்கு தூக்கம் வரும். தவத்துல தூக்கம் வர்றதுக்கு காரணம் என்ன, உணர்ச்சி நிலையில இருக்கும் போது அத்தனை நிறைய பேர் கண்ணை மூடிட்டே தவத்துல இருந்தவங்களோ மனம் வெளியே போகும்போது அவ்வளோ வேஸ்ட் ஆயிடும். அவ்வளோ டென்ஷன் இருக்கு, எந்த ஏதோ எண்ணம் ஏற்பட்டு ஓடி போகும்போது அந்த தவமானது கெட்டு நமக்கு என்னது தூக்கம் வருது. அதனாலதான் தவத்தை முடிச்சோன்னே என்ன செய்ய எடுத்தோன்னு வாழ்த்தரும் கொட்டா விடுறோம். பார்த்துருக்கீங்களா, நிறைய பேர் கொட்டா விடுறோம் கையை காலம் விடுறோம். அந்த தவமானது ஆழ்ந்து 20 நிமிடம் பண்ணோம்னா 6 மணி நேரம் தூங்கறதுக்கு சமம். 6 மணி நேரத்துக்கு சமம். தவம் செய்வார் தம் கருமம் செய்வார். தவத்துக்கு என்ன செய்வோம், அமைதி நிலை போறதுக்கு தான் நமக்கு முதல்ல உடற்பயிற்சி. உடற்பயிற்சி ஏன் சொல்றேன்னா நிறைய பேர் செய்யறது இல்லை. இந்த உடற்பயிற்சி செய்தாதான் 20 நிமிஷம் நம்மளால உட்கார முடியும் இல்லைங்களா. காட்டானே மேலேறி கடை தெருவே போகையிலே நாட்டா நகை மறித்து நகை புரிய பார்க்கின்றார். ஏன், நான் ஆழ்ந்து உடற்பயிற்சி செய்யாததுனால இவங்க தடுக்கிறாங்க. நாட்டா நகை மறித்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி கண் புரிய பார்க்க, ஏன்னா நான் உடற்பயிற்சி செஞ்சு உடல்ல நான் எங்க வச்சிருக்கேன், இறைநிலையோடவே இருக்கிறேன், விலங்கு தன்மையில இருந்து மாறிட்டேன். சோ அந்த நிலைக்கு வந்துட்டேன்னா என்ன என்ன பண்ண முடியாது, எதுவுமே நெருங்க முடியும். அதான் காட்டானை மேலேறி கண் புரிய பாருனோ என் கண்ணுமா அப்படின்னு அந்த நிலைக்கு போயிட்டோம். நம்ம என்ன விடும், உணர்வு நிலையிலேயே உணர்வு நிலையில் இருக்கும்போது நமக்கு உயர்வு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.